ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, 300 ரூபா தர்ஷன் பத்தி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. நான் நேத்து போஸ்ட் பண்ணி இந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை வந்து நோட்டிபிகேஷன் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட கஸ்டமர் கேர்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து அஃபீஷியல் அப்டேட்டாவே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே போல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அப்டேஷன் வந்துருச்சு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். 300 ரூபா தர்ஷனம் வந்து ஜனவரி மாசத்துக்கு மட்டும் இல்லாம பிப்ரவரி மாசத்துக்கும் ஜனவரி 9ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி மந்த்துக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ எப்போ புக்கிங் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இமெயிலில் தான் வந்து மார்ச் மாதம்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் பிப்ரவரிக்கும் ஜனவரி 12 to 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 300 ரூபா தரிசன டிக்கெட் வர்ற திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்ண வீடியோ ரெண்டு வீடியோஸ்லயுமே நான் வந்து 9ஆம் தேதி வந்து ஓபன் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது 12 to 31ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து 300 ரூபா தர்ஷனத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிக்கெட்டும், அதே மாதிரி வந்து பிப்ரவரி மாசத்துக்கான ஃபுல் மந்த்துமே ஓபன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பிப்ரவரி மாசம் வந்து ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இருக்குன்னா அந்த நாட்கள் மட்டும் பிளாக்ல இருக்கும், மீதி எல்லா நாளுமே வந்து ஓபன் ஆகும். ஸோ அதனால தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணா புக் பண்ணலான்றது நான் லேட்டஸ்டா நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு ஃபாஸ்டா புக் பண்ற டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியா நான் வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. மேக்சிமம் ஒரு மொபைல் நம்பர் வச்சு 6 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். ஆதார் கார்டு வச்சு நீங்க ஒரு நாள் புக் பண்ணிட்டு வேற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி கூட 2 தர்ஷன் கூட புக் பண்ணலாம். அப்படி இல்லை நாங்கள் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு டோக்கன் வாங்கலான் இருக்கோம், அதே நாளில் வந்து நாங்கள் 300 ரூபாயிலையும் வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃப்லைனில் போய் டோக்கன் வாங்குற பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ஆஃப்லைனில் போய் வாங்கிக்கலாம். 11 வயசு 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. ஸோ மேபி வந்து 300 ரூபா தரிசனம் 9ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றனால 9ஆம் தேதி மத்தியானமோ இல்லை அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ள அக்கமடேஷனும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப், இதுல எல்லாருமே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பா அக்கமடேஷன் அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் பண்றேன், அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ரூம்ஸ் வந்து நிறைய பேர் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி 12ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எந்த நாளில் உங்களுக்கு பிளான் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க. அஃபீஷியல் அப்டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து திருப்பதி பாலாஜி டாட் அந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்டேஷன் வந்து வரும். வேறு எந்த அப்டேட் வந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டுமே அதில் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங் பற்றி ஏதாவது உங்களுக்கு கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப்பாக தான் வந்து டெலிகிராம் குரூப் இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் நிறைய நண்பர்கள் அவங்களோட தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க இந்த அப்டேட். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த அப்டேட் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.